நூறு ஆண்டுகள் வாழ மூத்தோர் முதுமொழிகள் எலுமிச்சை சாறு குனித கங்கை நீருக்கு சமம் ஐந்து மணிக்கு எழுந்திரு ஒன்பது மணிக்கு உணவுகள் மாலை ஐந்து மணிக்கு உணவுகள் இரவு ஒன்பது மணிக்கு படுக்கை செல் நூறு ஆண்டுகள் வாழலாம் வெங்காயம் எந்த வியாதியையும் குணப்படுத்தும் சுகமாய் வாழ கொஞ்சம் பசியோடும் கொஞ்சம் சலதோஷத்தோடும் இரு கடவுள் குணப்படுத்துகிறார் வைத்தியர் பணம் பெறுகிறார் தலையை குளிர்ச்சியாகவும் வயிற்றை காலியாகவும் பாதங்களை உஷ்ணமாகவும் வைத்துக்கொள் உனக்கு நீயே வைத்தியம் செய்யாதே அழிந்து போவாய் வயிறு புடைக்க உண்பவன் தன் பல்லாலே தன் புதைகுழியை தோண்டுகிறான் வயிறு புடைக்க உண்பவன் தன் பல்லாலே தன் புதைகுழியை தோண்டுகிறான் வைத்தியரிடம் எதையும் மறைக்காதே மெதுவாக உன் வேகமாக நட மெதுவாக சிந்தி வேகமாக செயல்படு பசி தொடங்கிய பின்னே உட்காரு பசி முன்னே எழுந்திரு கோபத்தை குறைத்து சிரிப்பை கூட்டு குற்றங்களை குறைத்து குணங்களை கூட்டு பகையை குறைத்து பாசத்தை கூட்டு கவலை கொள்ளாதே காரணம் கவலை நெருப்பை விடக்கூடியது கவலை கொள்ளாதே காரணம் கவலை நெருப்பை விடக்கூடியது நெருப்போ உயிரற்ற உடலை எரிக்கிறது கவலையோ மனிதனை உயிரோடு எரிக்கிறது நெருப்போ உயிரற்ற உடலை எரிக்கிறது கவலையோ மனிதனை உயிரோடு எரிக்கிறது ஆராயாமல் கோபம் கொள்ளாதே உன்னை முட்டாள் என்று உலகம் கருதக்கூடும் ஆராயாமல் கோபம் கொள்ளாதே உன்னை முட்டாள் என்று உலகம் கருதக்கூடும் கடலில் மூழ்கி இறந்தவர்களை விட கல்லில் மூழ்கி இறந்தவர்கள் அதிகம் கடலில் மூழ்கி இறந்தவர்களை விட கல்லில் மூழ்கி இறந்தவர்கள் அதிகம் அதனால் மதுவை வெட்டுவிட முயற்சி செய் உங்களது பாவங்களை மனிதர்களிடம் கூறி பாருங்கள் அவர்கள் சிரிப்பார்கள் உங்களது பாவங்களை ஆண்டவனிடம் கூறி பாருங்கள் அவர் மன்னிப்பார் என்ற ஜோஸ் பில்லிங்ஸின் வார்த்தைகளை கவனத்தில் கொள் தீதும் நன்றும் பிறர்தர வாரா தமிழ்மொழி இதையே ஆண்டவனே கொடிய மனிதரிடமிருந்து என்னை காப்பாற்று அக்கொடியவனே நான் தான் என்கிறார் மேலை நாட்டு அறிஞர் டி புரூக்ஸ் உலகத்தை துறந்தவன் ஞானி அல்ல உலகத்தை உணர்ந்தவனே ஞானி மது மாது சூது இம்மூன்று ஆசைகளிலும் கவனத்தோடு இரு தூரத்தில் இருக்கும் மாமிசத்தை கண்டறியும் பறவைகள் அருகில் இருக்கும் வலைகளை கவனிப்பதில்லை தூரத்தில் இருக்கும் மாமிசத்தை கண்டறியும் பறவைகள் அருகில் இருக்கும் வலைகளை கவனிப்பதில்லை கல்லீரலின் பாரம் குறைக்க பற்களுக்கு வேலை கொடு கல்லீரலின் பாரம் குறைக்க பற்களுக்கு வேலை கொடு சுகாதாரத்திற்கு வழி பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் முடிய வேண்டும் மலச்சிக்கல் இல்லாமல் விடிய வேண்டும் வேகமாக சுவாசிக்கும் குதிரை முப்பது வயதுக்கு மேல் உயிரோடு வாழ்வதில்லை வேகமாக சுவாசிக்கும் குதிரை முப்பது வயதுக்கு மேல் உயிரோடு வாழ்வதில்லை இரண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை சுவாசிக்கும் ஆமை நானூறு வருடம் வாழ்கிறது ஆறு நிமிடத்திற்கு ஒரு முறை சுவாசிக்கும் தேரை அறநூறு வருடம் வாழ்கிறது நீண்ட காலம் வாழ நிதானமாக சுவாசியுங்கள் நிம்மதியாக வாழ நிறைவாக வாசியுங்கள் நிறைவாக கேளுங்கள் நன்றி